நேரத்திலே நம்ம எல்லாரும் இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாகவே செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நம்ம ஜெபிக்க போற காரியம், எல்லாரும் பிலிப்பியர் 4 அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கு பார்க்கிறோம், பிலிப்பியரை பார்த்து பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. உண்மையிலே இந்த வசனத்தை கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, நம்முடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, என்னால் சந்தோஷமாய் வாழ முடியலையே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜெபிக்கும்போது நல்லா தான் இருக்குது, இப்படி 5:30 எல்லாரும் பாடும்போது, அவங்களோட சேர்ந்து பாடும்போது எனக்கு நல்லா தான் இருக்குது, வசனத்தை தியானிக்கும் போது நல்லா தான் இருக்குது, கடைசி ஜெபிக்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், என் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் என்னால் தாங்க முடியலை. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமாக நம்ம இருக்கணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? 6:7 நம்ம வாசிக்க கேட்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷப்பட விடாதபடிக்கு கவலை அதிகமாக இருக்கும். நிறைய நேரங்களில் ரொம்ப கவலை, எதை எடுத்தாலும் கவலை, எந்த பிரச்சனையை பார்த்தாலும் கவலை. இன்னைக்கு கூட 2-3 பேரோடு நான் ஃபோனில் பேசும் பொழுது, அவங்க பிரச்சனையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. சின்ன சின்ன வயசில் மரித்து போகிறாங்க, பிள்ளைகள் மரித்து போகிறாங்க, கணவர் மரிச்சிட்டாரு, மனைவி மரிச்சிட்டாங்க, இப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணவன் மனைவி இல்லாததுனால அந்த குடும்பம் படுகிற பாடுகள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நிறைய பேர் ஒரு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டத்தோடு பேசுகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தெரியுமா? கவலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஜபத்தோடு கூட, விண்ணப்பத்தோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உங்களுடைய இருதயத்தை நிரப்பும், உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் தேவனுக்கு தெரியப்படுத்த போகிறோம். நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இப்போ தேவனுக்கு தெரியப்படுத்த போறீங்க. விண்ணப்பத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்த போறீங்க. ஆமென். எல்லார கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், சந்தோஷமா இருங்கள் என்று எங்களுக்கு சொல்லுகிறீரப்பா. ஆனால் சந்தோஷப்பட விடாதபடிக்கு பல விதமான கவலைகளோடு, வேதனைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரை உட்கார்ந்து இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறார்கள் அப்பா. அவருடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது உமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீர் அதை பார்ப்பீராக, கவனிப்பீராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர்கள் இருதயத்துக்குள்ளே, அவர்கள் வீட்டுக்குள்ளே கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா, கவலைகள் மாறட்டும் ஐயா, சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகள் விலகுவதாக ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன குறைவோ, எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, குடும்பத்தில் நன்மையான காரியங்களை செய்வீராக ராஜா. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஐயா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். சண்டைகள், போராட்டங்கள், சந்தேகங்கள் ஆண்டவரே, இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. ஆண்டவரே, என்னென்ன கிரிட்டிக்கல் சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, என்னென்ன வேதனையில் இருக்கிறாங்களோ, இப்பொழுது எதையெல்லாம் அவர்கள் உம்மிடத்திலே சொல்லுகிறார்களோ, எதையெல்லாம் பாதத்திலே வைக்கிறார்களோ,
கத்தர் அந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயம் செய்வீராக. உம்மையே உம்முடைய பிள்ளைகள் நம்பி இருக்கிறபடியால் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. உம்முடைய கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். ஆச்சரியமாய் நடத்தும், சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், சந்தோஷத்தோடு வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதும் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க, நம்மை திடப்படுத்தி கொள்ள நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஆமேன். அதற்காக ஒரு அருமையான ஒரு வசனம், எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எட்டாம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்க விடாதபடி தடுக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தையில இருக்கிற போராட்டம், நம்முடைய சிந்தனையில பல விதமான எண்ணங்கள், பல விதமான காரியங்களை நம்ம சிந்தித்து 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 நமக்குள்ளே மிகவும் கவலையாய் விடுகிறது. இப்ப இந்த நேரத்துல பவுல் அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உண்மை உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருங்கள். அப்போ நம்முடைய சிந்தையில கவலை வரும் பொழுது, நம்ம நல்ல சிந்தனைகளை நம்ம சிந்திக்கும் பொழுது அது அப்படியே ரீப்ளேஸ் ஆயிருது இல்லையா? அப்போ அந்த கவலை மாறி, இதெல்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி மற்றவரிடத்தில் அன்பா இருக்கலாம், புண்ணியம் எப்படி செய்யலாம், நல்ல நற்கீர்த்திக்கு ஏதுவான காரியங்களை எப்படி செய்யலாம், நம்ம எப்படி நீதி உள்ளவர்களாய் வாழ முடியும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? சிந்தையை வேதனைப்படுத்துகிற, சிந்தனையில நம்மளை கரப் பண்ணுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இயேசுப்பாமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சிந்தனையில கரைப்படுத்துகிற, எங்களுடைய சிந்தனைகளிலே சந்தோஷமாய் இருக்க விடாத பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உமக்கேற்ற காரியங்களை சிந்திக்க, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேட, நீதியை தேட, மற்றவர்களிடத்தில் அன்பாயிருக்க என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம், கர்த்தருக்காக எப்படி வாழலாம், எப்படி ஊழியம் செய்யலாம், இப்படிப்பட்ட சிந்தனைகளே எங்கள் சிந்தனைகளை நிரப்பட்டும் ஐயா. பொல்லாத சத்ருவின் கிரியைகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத வஞ்சிக்கிற எண்ணங்கள், எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சிந்தைகளை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். வெளியேறு இயேசுவின் நாமத்தில், வெளியேறு இயேசுவின் நாமத்தில், சிந்தையில ஒரு விடுதலை உண்டாவதாக, சிந்தையில ஒரு விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரம்பால் எரிகோ நாகர் வீதிதனிலே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரம்பால் எரிகோ நாகர் வீதிதனிலே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தா, இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தா, இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றும் என் சிந்தை நிறைந்தார். இந்த நல்ல இயேசு, இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என் சிந்தை கவர்ந்தா, இந்த நல்ல இயேசு என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். He poured in the oil and the wine, the kind that restored my soul. He found me bleeding and dying on the Jericho road, and He poured in the oil and the wine. Jesus, 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 I've got Him on my mind. Jesus, 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 I've got Him on my mind. Jesus, 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 Jesus on my mind. இந்த நல்ல இயேசு, இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என் சிந்தை கவர்ந்தார். இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். அல்லேலூயா. நம்முடைய சிந்தையில நம்முடைய ஆண்டவர் நிறைந்திருக்கும் பொழுது இந்த கவலைகள், போராட்டங்கள் இவையெல்லாவற்றையும் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 நம்ம வாசிக்க கேட்கலாம். 13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம சில சமயங்கள்ல சந்தோஷமாய் இருக்க விடாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலவீனம், வியாதிகள், வேதனைகள், இவற்றினால சந்தோஷமா இருக்க முடியாதபடி சாத்தான் கொண்டு வந்து விடுகிறான். இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல ஒரு புதிய பலனுக்காக ஜெபிக்க போகிறோம், நல்ல ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உண்மையிலே ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட இந்த ப்ரேயர்ல அட்டன் பண்ண முடியுதா பாருங்க? முடியாது. ஒருவேளை கால் வலி இருந்தாலோ, வயிற்று வலி இருந்தாலோ, நம்மால சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியாது, ப்ரேயரும் பண்ண முடியாது, நிம்மதியா படுக்கவும் முடியாது, வீட்டுல இருக்கவும் முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், பலனை கொடுக்கிற தேவன், என்னை பலப்படுத்துகிறவர். ஆமேன். நீங்க சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர் என் தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆமேன். இப்ப சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா பலவீனங்களை கத்தர் மாற்றி போட்டு சந்தோஷமா இருக்க கிருபை கொடுக்க போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பலவீனம் வரும் பொழுது நம்ம மனமகிழ்ச்சியா இருந்தாலே அது ஒரு குட் மெடிசின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆனா நல்ல ஔஷதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்குதான் சத்துரு இந்த பலவீனத்தை கொண்டு வருகிறான். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பலப்படுத்தும், ஆரோக்கியத்தை தாரும். எல்லாம் கேட்கலாமா? ஏசப்பாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல முறியடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் கத்தர் மாற்றுவீராக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆரோக்கியம் ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, உம்முடைய பலப்படுத்துகிற வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஐயா. யார் யார் வியாதியினால கஷ்டப்படுறாங்களோ, கேன்சர் கட்டிகள், பலவீனங்கள் மறைந்து போகட்டும் ஐயா. குடும்பத்துல யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இப்பொழுது என்னுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. மன அழுத்தங்கள் மாறட்டும், மன வேதனைகள் மாறட்டும், சரீர பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய பலனால் நிரப்புவீராக. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள் பலனால் நிரப்பப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன்.
வந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டே நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டே கைகளை தட்டி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஆமென் அடுத்ததாக நம்ம 19 வசனத்தை வாசிப்போம் பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை நிறைவாக்குவார் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைவுகள் இருக்கலாம் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேவைகள் இருக்கும் பொழுது நம்மால சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா ஆனா ஆண்டவர் நமக்கு நம்முடைய பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் குறைவுகளை நிறைவாக்குறவர் நம்ம பாடினது போல அருமையான பாடல் இல்லையா அந்த பாடல் போல திருப்தியா இருக்கவும் தெரியணும் பட்டினியா இருக்கவும் தெரியணும் வாழ்ந்திருக்கவும் தெரியணும் தாழ்ந்திருக்கவும் தெரியணும் ஆனா அதே வேளையில எப்பவுமே தாழ்ந்திருக்கணும் எப்பவுமே பட்டினியாவே கர்த்தர் வைக்க மாட்டார் நம்மை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் பார்க்க போறோம் எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா எல்லா தேவைகளும் எல்லா அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே யார் யாரெல்லாம் மிகுந்த தேவைகளோடு இருக்கிறாங்களோ அவர்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக ராஜா இயேசுவின் நாமத்தில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக குறைவுகள் நிறைவாகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்னென்ன தேவை ஆண்டவரே இது இல்லையே அது இல்லையே இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் இப்ப கூட லைவ் சாட்ல நிறைய பேர் என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே என்ன பண்ண போறேன் தெரியலையேன்னு மெசேஜ் எல்லாம் போட்டாங்களே அப்பா யார் யாரோ டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்றாங்களோ அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக குறைவுகளை நிறைவாக்குவீராக பொருளாதாரத்துல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா பொருளாதார பிரச்சனையினால சந்தோஷமா இருக்கவே முடியல அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் எந்த நிலையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்கின்றேன் எந்த நிலைமையில் நான் மனரம்யமாய் இருக்கின்றேன் பட்டினியாய் இருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டே வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என் தேவன் யெகோவாயீரே என் தேவையாவையும் தருவாரே தேவன் ஏகோ வாயீரே என் தேவையாவையும் தருவாரே தமது ஐஸ்வர்யத்தின்படி எனது குறைவை நிறைவாக்கும்
இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பே. இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலை, நான் எந்த நிலைமை இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் வாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டே, தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் ஏகோவாயிரே, என் தேவையாவையும் தருவாரே. ஏகோவாயிரே, என் தேவையில் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின்படி எனது குறைவை நிறைவாக்கும் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பே. இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சோம்பல் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல், நான் சோம்பல் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல் உற்சாகமாக உழைத்திடுவேன், உண்மை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. மீண்டுமாய் பாடலாம். நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல், நான் சோம்பல் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல் உற்சாகமாக உழைத்திடுவேன், உண்மை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும். எல்லார் கைகளை தட்டி சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.